வணக்கம். நான் கண்ட நல்லதுவே சேனல் மூலமாக கதை கேட்டு உங்களுடைய பேர் ஆதரவை கொடுத்துட்டு வர்ற அனைவருக்கும் அடியேனுடைய நன்றி கலந்த வணக்கம். இப்போ நம்ம திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். 34 வாக்கியங்கள் அனுபவிச்சிருக்கோம். மொத்தம் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தில் 81 வாக்கியம். இப்போ இந்த 34 வாக்கியங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நடுநடுவே சில சரித்திரங்களோ சில கதைகளோ நம்மளுக்கு வந்திருக்கும். அந்த நேரங்களில் இதை பின்னொரு சமயம் அனுபவிப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த கதைகளை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா குறைந்தது 1 மணி நேரம் தேவைப்படும், இல்லைனா அதுக்கு மேற்பட்ட நேரங்களும் ஆகலாம். அதனால் நான் போடுற அந்த வாக்கியம் வீடியோவில் அந்த கதைகளை நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதனால் அந்த கதைகளை இப்போ நம்ம 1 மணி நேர ஆடியோவாகவோ வீடியோவாகவோ ரெடி பண்ணுவோமா, அப்படி இல்லைனா சீரியல் எபிசோட்ஸ் மாதிரி ஒவ்வொரு எபிசோடாக 15 நிமிஷம் அப்படி ரெடி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிறத உங்களுடைய வியூஸ் தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடியேன் கேட்குறேன். இதில் உங்களுடைய வியூஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன சரித்திரங்களில் இதுவரைக்கும் நம்ம அஜாமிலனுடைய சரித்திரம், சபரியினுடைய சரித்திரம் சபரி மோக்ஷம், கஜேந்திர மோக்ஷம், கைசிக புராணம், ஜடாயு மோக்ஷம் இந்த மாதிரியான கதைகளை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கதைகள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும், அந்த மாதிரி கதைகளையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் அதோட தலைப்பை சொல்லுங்கள். அடியன் முடிந்த அளவுக்கு அதையும் தயார்படுத்திக்கிட்டு அதையும் பலருக்கும் நம்ம சொன்னோம் அப்படின்னா பக்தி வளரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். அதனால் ப்ளீஸ் உங்களுடைய வியூஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடியோ இந்த மாதிரியான சரித்திரங்கள், கஜேந்திர மோக்ஷம், சபரி மோக்ஷம், ஆண்டாள் கல்யாணம், கைசிக புராணம், இது எல்லாத்தையுமே ஒரே எபிசோடாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி போடுவோமா, இல்லை 15 நிமிஷமாக இப்போ இருக்கிற மாதிரியே எபிசோட்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட்னு போடுவோமா அப்படின்றதான் அடியன் கேட்குற கேள்வி. இதற்கு தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடியனுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் இதில் அடியன் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அந்த தவறுகளையும் சுட்டி காட்டுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கதைகள் பிடித்திருந்தது அப்படின்னா தங்களுக்கு தெரிந்த பக்தியில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களுடைய அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் பக்தி வளர்றதுக்கான ஒரு உபாயம் செஞ்சது மாதிரி இருக்கும். அதனால் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.